குறிப்பிடப்பட்ட நிலப்பரப்பு மலைகள். அது கடவுள் மனிதனோடு கூட உடன்படிக்கை செய்த இடமாக இருக்கலாம், அல்லது அடைக்கலம் பாதுகாவல்களை பற்றி சொல்லப்பட்ட இடங்களாக இருக்கலாம். இவைகளை மேற்கோள் காட்டித்தான் கடவுள் மனுஷனோடு கூட பேசினார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். கடவுளுடைய மேன்மையை மகத்துவங்களை எல்லாம் நினைவு கூற உதவின ஒரு நிலப்பரப்பு மலைகள். சத்தியவேதத்தில் இந்த மலைகள் எவைகளை நினைப்பூட்டுகிறது என்று நாம் ஒருவேளை கேட்டால், அது அடிப்படையாக கடவுளுடைய மகிமை, தி க்ளோரி ஆஃப் காட். பிறகு விசுவாசத்திற்கு அடையாளமாக, நீ கடவுளின் விசுவாசம் வைத்தால் இந்த மலையை பார்த்து என்று சொல்கிறார் இல்லையா, விசுவாசத்தை பற்றி பேசுவதற்கு மலைகள் பயன்படுத்தப்பட்டது. அல்லது வெற்றிகளை குறித்து சொல்லும் போது அடைக்கலமாக இருப்பதற்கும் மலைகள் முன் உதாரணமாக காட்டப்பட்டு சத்தியவேதத்தில் பேசப்படுகிறது. இந்த வேதத்தில் மலைகளை அறிந்து கொள்வது நல்லது, ஏனென்றால் அது நம்மை கடவுளோடு கூட இணைத்து கொள்ள உதவியா இருக்கிற ஒரு நிலப்பரப்பு. கடவுளுடைய படைப்பின் மகத்துவம், அவருடைய வல்லமை ஆகியவற்றை பற்றிய ஆர்வத்தை மலைகள் நமக்குள் உண்டாக்குகிறது. காலகாலமாக மலைகள் ஆன்மீகத்தோடு இணைத்து பார்க்கப்பட்டு வந்தது. நமது மனதை கடவுள் அண்டையில இழுத்து செல்வதற்கும் மலைகள் ஒரு முக்கியமான நிலப்பரப்பாய் இருந்து கொண்டு வந்தது. மலைகள் என்பது வேதாகமத்தில் ஒரு 570 இடங்களில குறிப்பிடப்பட்ட ஒரு பதமாய் இருந்தாலும், ஒரு 10 மலைகள் பழைய ஏற்பாட்டில புதிய ஏற்பாட்டில சரித்திரத்தோடு கூட இணைந்து பார்க்கப்பட்ட மலைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்னால ஒரு நிகழ்ச்சியும், அந்த நிகழ்ச்சியை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்வதற்கும் உதவியாகவே இந்த மலைகளை பற்றிய காரியங்கள் இருந்து கொண்டு வந்திருக்கிறது. இவைகள் எல்லாமே கடல் மட்டத்தை விட ஒரு 2000 அடி, 1000 அடி என்றெல்லாம் உயரமாக இருந்தாலும், ஒரே ஒரு மலை மட்டும் கடல் மட்டத்தை விட குறைவுள்ளதாய் இருந்ததாக நாம் சத்தியவேதத்தில் பார்க்கிறோம். இந்த பிலோ மீன் சி லெவல் என்று சொல்வோமே அது போல. இந்த மலை, நாம் சும்மா சொல்ல போகிற மலை, கலிலேயா கடலில் இருந்து வடமேற்கு பகுதியில் உள்ள கப்பர் நகுமிற்கும் கெனாசரேத்துக்கும் இடையே தென்புறத்தில் கோராசியன் சோம்புவின் சரிவில் இருந்த ஒரு ரொம்ப சின்ன ஒரு மலை, ஒரு ஹில்லாக் என்று கூட நாம் இதை சொல்லலாம். என்னென்ன நாம் ஆரம்பத்தில் சொன்னோம், மவுண்டன்ஸ் ஹில்ஸ் என்று மலைகளை பற்றி ரெண்டு பிரிவாக நாம் பிரிந்து பார்ப்போம். தி ஹில்ஸ் என்பது ஒரு சின்ன மேடான ஒரு பூமி என்றும், மலைகள் என்பது பெரிய சிகரங்கள் என்றும் நாம் பார்த்து வந்தோம். நாம் சொல்ல போகிற இந்த மலையானது ஒரு 200 மீட்டர் உயரம் உள்ள ஒரு மலை தான், கடல் மட்டத்தை விட குறைந்து. இது வந்து கலிலேயாவிலிருந்து ஒரு 11 மைல் தொலைவில் இருந்த ஒரு சிறிய மலை. இயேசு கிறிஸ்து தாம் செய்த 12 பிரசங்கங்களில் முதலாவதாக பிரசங்கத்தை டிஸ்கோஸ் என்று ஆங்கில சொல்லுவோம், அவர் இந்த மலையில் தான் செய்தார் என்று நாம் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்படி அவர் செய்த இந்த மலை பிரசங்கம் மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த மலை பிரசங்கத்திலே முதல் பாகம் பாக்கிய வசனங்கள் என்று தான் அது ஆரம்பிக்கிறது. ஆவி எழுவியுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி. ஆகவே இந்த மலைக்கு த மவுண்ட் ஆஃப் பியாட்டிட்யூட்ஸ் என்றுதான் பெயர். பாக்கிய வசனத்தின் மலை என்று இதை அழைப்பார்கள். மற்றபடி தாபோர், மோரியா என்றெல்லாம் இல்லாமல் இந்த மலைக்கு பாக்கிய வசனத்தின் மலை என்றுதான் பெயர் சொல்லப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை கப்பர் நோகம் என்ற இடத்தில் தான் அவர் துவங்கினார். அங்குதான் முதல் முதலான இந்த உரை
உரையாடல் இந்த டிஸ்கோர்ஸ் அவர் ஆரம்பித்தார். அந்த முதல் டிஸ்கோர்ஸுக்கு மலை பிரசங்கம் என்று பெயர்னு நாம் ஏற்கனவே சொன்னோம். அவர் இந்த அந்த வசனம் எப்படி ஆகுதுன்னா, அவர் 12 சீசன்களின் ஊழியத்துக்கு தன அழைத்து விட்ட பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மற்ற 5 அதிகாரத்துல இருந்து 7 அதிகாரம் வரையில் உள்ள பகுதி தான் இந்த மலை பிரசங்கம். அதுக்கப்புறம் இந்த 12 சீஷர்களை ஊழியத்திற்கு என்று அதிகாரம் தந்து அனுப்பிய இன்னொரு டிஸ்கோர்ஸ் மத்தைய 10 அதிகாரத்தில் பார்க்கிறோம். 13 அதிகாரத்துல பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஊமைகள் அடங்கிய ஒரு உரையாடல். மத்திய சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் தான் நிறைய ஊமைகள் ஒரே ஒரு சிந்தையோடு கூட பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லப்பட்டது. அது ஒரு டிஸ்கோர்ஸ். பிறகு அவர் 14, 15, 16, 17, 18 அதிகாரங்களில ஒரு டிஸ்கோர்ஸையும், இறுதியாக 23, 24, 25 வசனங்களில அதிகாரங்களை பற்றி எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி போதித்தது போல கண்டித்து உணர்த்துகிற போதிக்கிற ஒரு டிஸ்கோர்ஸ். அவன் 5 டிஸ்கோர்ஸ், அதுல ஒரு முக்கியமான அதிக நீண்டமானது என்று கருதப்படுகிற முதல் உரையாடல் அல்லது பிரசங்கம் இந்த மலை பிரசங்கம். அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலையின் மேல் ஏறி அமர்ந்தார். அவருடைய சீஷர்கள் அவர் அண்டை வந்தார்கள் என்று தான் அந்த அதிகாரம் ஆரம்பிக்க. அப்பொழுது அவர் தன் திருவாய் மலர்ந்து போதித்த காரியங்கள் அந்த 3 அதிகாரத்திலும் அடங்கியிருக்கிறது. இந்த 3 அதிகாரங்களிலும் உள்ள பகுதிக்கு மொத்தமாக ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்ட பெயர் தான் த சர்மன் ஆன் த மவுண்டன், மலை பிரசங்கம். அதனால நாம் கடைசியாக பார்க்கிற ஒரு மலையினுடைய முக்கியத்துவம் இதுதான். இந்த சொற்பொழிவு தான், இந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தில் உள்ள சொற்பொழிவு தான் படையேற்பாட்டிலே தொடர்ந்து பேசப்பட்ட மிக நீண்ட சொற்பொழிவாக டிஸ்கோர்ஸாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து போதித்த மிக சிறந்த போதனைகள் உள்ளடக்கிய ஒரு பாகம் இந்த 3 அதிகாரங்கள். மலைப்பில் சொல்லப்பட்ட இந்த 3 அதிகாரங்கள் பகுதியில் ஒரு 111 வசனங்களை ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. அது அதுல கடவுள் நிறைய காரியங்களை சுருக்கமாக ஒரு போதனையாக சொல்கிறார். குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறார், நீதி உள்ள வாழ்க்கையை பற்றி சொல்கிறார், வரப்போகிற காரியங்களை குறித்து பேசுகிறார், தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து சில காரியங்களை அவர் சொல்கிறார், உப்புரவாதல் பற்றி சட்டத்தையும் ஜபத்தை பற்றியும் ஈகையை பற்றியும் என்று சொல்லி ஒரு 19 குறுகிய போதனைகளை பல தலைப்புகள் கீழே இந்த 3 அதிகாரங்களிலும் அவர் போதிக்கிறார். இந்த நீண்ட சொற்பொழிவில் ஒன்று தான் பாக்கிய வசனம் என்கிற ஒரு பகுதி, தி பியாட்டிட்யூட்ஸ் என்று நாம் அழைப்போம். இதுல இந்த பாக்கிய வசனம் இந்த பகுதிக்கு பல அர்த்தங்கள் நாம் சொல்லுவோம். தமிழில ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆங்கிலத்தில் blessed are the pure in heart என்றும் இருக்கிறது. அதை நாம் ஒரு மாதிரி தமிழ் சொல்லப்போனால் கொடுத்து வைத்தவர், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் கொடுத்து வைத்தவர் சொல்லி ஒரு வழி கூட சொல்லலாம். ஆனால் இந்த பாக்கியம் என்கிற இந்த வார்த்தை, the beatitudes என்கிற இந்த வார்த்தை ஒருவேளை மகிழ்ச்சியானதாக இருக்கலாம், அது சந்தோஷத்தை குறித்து பேசலாம், அது ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கலாம் என்றெல்லாம் பல வியாக்கியானங்கள் அந்த ஒரு வார்த்தையின் பேரிலே அமைந்திருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? ஆவியிலே எழுமையுள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் உள்ளவர்கள் பாக்கியவான் சொல்லுவோம். பாக்கிய வசனத்தை ஏன் மலை பிரசங்கம் முழுவதையும் ஒரு ஒரு வியாக்கியானம் பண்ணுவது போல நாம் பார்க்கிறோம் என்றால், இது கர்த்தருடைய ஆட்ரிபியூட்ஸ், கர்த்தருடைய குணாதிசயங்களை உள்ளடக்கிய ஒரு போதனையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் எதுக்கு வந்தார்னா,
பரலோக ராஜ்யத்தை பூமியிலே நிலைநாட்ட வந்தார். ஆகவே நாம் இந்த பாக்கிய வசனத்தை வியாக்கியானம் பண்ணும் பொழுது நாம் இதை விளக்க முற்பட வேண்டும். இயேசுவின் நோக்கத்தை மனதில் வைத்துத்தான் இந்த பாக்கிய வசனத்தை நாம் பின்பற்ற வேண்டும், பூதிக்க வேண்டும். அதனுடைய சாராம்சம் பரலோக ராஜ்யத்தை பூமியிலே நிலைநாட்டுவதாயிருக்கிறபடியினாலே இந்த ஆகவே இந்த போதையை நாம் தவறாக புரிந்து கொள்ளவோ, தவறாக புரிந்து கொண்டபடியினால் தவறாக போதிக்கவோ கூடவே கூடாது. இவைகளை பயன்படுத்தி ரட்சிப்பை சம்பாதித்துக் கொள்ள முடியும், அப்பொழுது பரலோக போய்விட முடியும் என்ற தப்பான எண்ணங்கள் எல்லாம் இருக்கவே கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து போதித்தது கிருபையை சார்ந்தது ஒழிய நியாயப்பிரமாணத்தை சார்ந்தது அல்ல. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சட்ட திட்டங்களை நிறைவு செய்கிறபடியினால் நீதிமான்கள் ஆக்கப்படுவது கிடையாது. இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம், அதனால பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் பாத்திரவான்கள் என்று நாம் ஒருவேளை பெருமைப்பட்டு பேசிக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய நோக்கம் இந்த பாக்கிய வசனத்தை சொன்ன போது அதுவும் இல்லவே இல்லை. இவைகள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் மேல் நாம் திணிக்கவும் கூடாது. You cannot thrust this on people who are bound to eternity. இவைகள் வந்து எதிர்பார்க்கப்படுகிற அறநெறி சார்ந்த கோட்பாடுகளை திணிக்கிற எதிர்பார்க்கப்படுகிற ஒரு போதனைகளும் கிடையவே கிடையாது. It is not an ethical demand at all. இந்த வாசிவாதங்கள் எல்லாம் உலகத்தின் முடிவின் போதுதான் கிடைக்கும் என்றும் நாம் தவறாக போதிக்கூடாது. இரண்டால் பரலோக ராஜ்யம் என்பது வந்த ஆகிவிட்ட ஒன்று, இனி வரப்போகிற ஒன்றும் கூட. அதனாலே ஆவில் எழுவியுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றால் அது இம்மைக்கும் மறுமைக்கும் பொருந்தும். நாம் இதை மேலோட்டமாக பார்த்து சில தவறான முடிவுகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இவைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இந்த பாக்கிய வசனத்தை பின்பற்றுகிறபடினால் ரட்சிக்கப்படுவேன், நித்திய சுந்தரவாளி ஆகுவேன் என்றால் இல்லை. ஏனென்றால் இது வந்து சட்ட திட்டங்களை சார்ந்தது கிடையாது, இது கிருபையினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. இரண்டாவது, இது நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும், அப்படி செஞ்சா ஆசீர்வதிக்கப்படுவேன் என்கிற நோக்கத்தோடும் கூட ஆண்டவரே சொல்லவே கிடையாது. பிறகு அதை பின்பற்றி வாழ்கிறவர்கள், கைமாறு கருதாமல் வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் கொடுப்பார் என்பதுதான் உண்மை. இந்த எட்டு பாக்கிய வசனங்கள் மிக முக்கியம். ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்துவினுடைய பண்புகளின் பற்றியவைகள். இட்ஸ் God's attributes. அவ்வளவுதான். ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஆகவே அவர் தன்னுடைய பண்புகளை நாம் புரிந்து கொள்ளும்படியாக போதிக்கிற ஒரு போதனை இது. கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றிய போதனை. ஏனென்றால் அப்படித்தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை அவர் ஏற்கனவே வாழ்ந்து காட்டின ஒரு வாழ்க்கை தான். இந்த எட்டு பாக்கிய வசனமும் ஆண்டவர் கூறும் பொழுது அது வாழ்ந்து காட்ட கூறினார் மட்டுமல்ல, அது வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக வருகிற பாடுகளை அணிவிப்பதன் மூலமாக கூட ஆசீர்வாதம் உண்டு என்று தான் அந்த 11-12 வசனங்களில 5 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். இதன் நிமித்தமாக என்று சொல்லி சொல்லும்போது இந்த பாக்கிய வசனத்தின்படி தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறவர்கள் அதன் நிமித்தமாக பாடுகளை அனுபவிப்பதும் ஒரு பாக்கியம் என்று அவர் அந்த பகுதியை நிறைவு செய்கிறார். நாம் அநேக மலைகளை பற்றி பார்த்தோம். வேதாகமத்தில் உள்ள நிறைய மலைகளில ஒரு 10 மலைகள் முக்கியமானவைகள் என்று சொல்லி நாம் கடந்த ஒரு 2.5 இந்த மலைகளை பற்றி படித்துக் கொண்டு வந்தோம். ஆரராத் ஆரம்பித்தோம். அது நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருந்தது. சீனாய் மலையை பற்றி பார்த்தோம். 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்ட ஒரு மலை அந்த மலை தான். கெரிசியம் என்று ஒரு மலையை பார்த்தோம். இஸ்ரேல் மக்கள் தான் சொந்த போடுகிற இந்த கானானை பார்த்து
ஆசீர்வாத வார்த்தைகளை கூறின ஒரு மலை என்று அதை பற்றி சொன்னோம். பிறகு ஒலிவ மலை இயேசுக்கு சிலுவைக்கு முன் போகும் முன்பு நேரம் செலவிட்ட ஒரு இடம் அந்த ஒலிவ மலை. அப்புறம் நேபோ, இங்கிருந்தான் மோசே தான் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை கண்கூடாக பார்த்தான், அங்கே போகலன்னு நமக்கு தெரியும். அப்புறம் மோரியா, விசுவாஸ் அடையாளமாக இருந்த ஒரு மலை, அங்கே தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கொண்டு போனான். தாபோர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமான மலை, அவர் மறுரூபமானது போல நாமும் மறுரூபமாக வேண்டும் என்று நம்மை எச்சரித்த ஒரு ஒரு சூழ்நிலை. கர்மேல், எலியா தீர்க்க தரிசிகளுக்கும் பாகால் தீர்க்க தரிசிகளுக்கும் யார் உண்மையான தேவன் என்று வெளிப்படுத்தப்பட்ட ஒரு மலை, யாரை தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு போதித்த ஒரு மலை அது. சியோன் மலை, சாலமோன் தேவாலயம் கட்டின ஒரு மலை. பிறகு மலை பிரசங்கம் செய்த the mount of beatitudes, நிறைவுக்கு வந்துவிட்டோம். கர்த்தர் இந்த இந்த பாக்கிய வசனத்தை சொல்றது நோக்கம், நாம் அவரோடு கூட நித்தியத்தில் இருப்பதற்காக அவரை போல வாழ வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்த ஒரு மலை, the mount of beatitudes. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் போதித்தீர், உம்முடைய போதனையின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவியும் நீர் செய்கிறீர். நீர் ஆண்டவரே விதைக்காத இடத்தில் அறுக்கிற தேவன் கிடையாது. நீர் எதிர்பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்பு நிறைவேற்றுவதற்குரிய கிருபைகளையும் எங்களுக்கு தருகிறீர். எங்கள் திராணிகளுக்கு மேலாக நாங்கள் சோதிக்கப்படுவதில்லை என்றும் சோதையில் தப்பித்துக் கொள்ள வழியை காட்டுகிறவரும் நீர். ஆகினாலே நாங்கள் சாக்கு சொல்ல இடம் கிடையவே கிடையாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று போதித்து விட்ட நீர் அப்படி வாழ்வதற்கு உரிய கிருபைகளையும் பலத்தையும் ஞானத்தையும் எங்களுக்கு தருகிற கடவுளாக இருக்கிறீர். நாங்கள் பாக்கியவான்களாக இருக்க எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறீர். ஆகவே உம்முடைய பண்புகளை நாங்கள் உடையவர்களாக இருக்கும் நிச்சயத்தை எங்களுக்கு தாரும். ஏனென்றால் நாங்கள் உம்மால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். We are yours by adoption. ஆகவே எங்கள் தகப்பனுடைய குணங்களை அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு நானும் நாங்களும் பங்குள்ளவர்களாக இருக்க பாத்திரவான்களாக இருக்க எங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று குமாரன் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.